அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம தோட்டத்தில் வந்து காய்கறிகளை அறுவடை பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம முள்ளு கத்திரிக்காய் நட்டுருக்கோம், இதுமாரி வந்து ப்ளூ கத்திரிக்காய் நட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கத்திரிக்காய், இது வந்து முள்ளு கத்திரிக்காய். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம தோட்டத்திலே வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 கிலோ 3 கிலோ கத்திரிக்காய் கிடைக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாம்பழம், இது வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேயே வந்து பயித்திருக்கு. நம்ம காயை பார்க்கும்போதே தெரியும். இதுபோல் வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் மரத்துலேயே பயித்து அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோடய சுவையே வந்து தனி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முருங்கை மரம், காய் பார்த்திங்கன்னா நிறைய காய்ச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு முருங்கை, காய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் முத்தம். ஒவ்வொரு கிளையிலும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வந்து காய் காய்ச்சிருக்கு. நம்ம மரத்தை பார்க்குறப்போ தெரியும், மரம் முழுதும் வந்து பார்த்திங்கன்னா காய் தான் இருக்குது. அதே போல் இதோடய கீரைகளும் பார்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும். ஹைப்ரிட் ரகத்தை கூட நாட்டு முருங்கை மரம் வந்து கீரையும் சரி காயாக இருந்தாலும் சரி அதோடய சுவையாக வந்து தனி தான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் உள்ள சேப்பங்காய் வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம். இது நடவு செய்து வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மேலே உள்ள இலைகள்லாம் காய ஆரம்பிச்சிது. சரி அறுவடை பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு கிழங்கு தெரியுது, ஒரு செடியில் பார்த்திங்கன்னா இவ்வளோ கிழங்கு இருக்குது. கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாகவே இருக்குது. ஒரு செடியில் வந்து இவ்வளோ கிழங்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம அடுத்த செடி வந்து அறுவடை பண்ண போகிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிழங்கு நல்லா தெரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொரு செடி. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிழங்கு இருக்குதுன்னு பாருங்கள். மொத்தத்தில் வந்து ஃபைனலாக நம்மளுக்கு வந்து இவ்வளோ கிழங்கு வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.